ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ஒரு கப் அரிசி வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி ரொம்ப ஹெல்த்தியான சோறு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு கப் அரிசி எடுத்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அரிசியை நல்லா பொரிய அரிசி வறுக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்காத அரிசி இப்படி இருக்குது, வறுத்த அரிசி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்தனால நான் இன்றைக்கி மூணு கப்பில் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டு கப்பு பால் இல்லை ஒரு கப்பு தண்ணினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பால் ஆட் பண்ணி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த சின்ன 10 ரூபா பால் பாக்கெட் ஒரு பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இன்றைக்கி அரை கப்பு போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் அரிசி காம்பினேஷனில் பண்ணுற எந்த ஸ்வீட்டுமே சூப்பராக இருக்கும், அதுக்காக நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அரிச்சு வச்சுருக்க அரிசி மாவை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு உள்ளே ஆட் பண்ணுறதுனால சீக்கிரமே திக்காக ஆரம்பிக்கும், அதனால் கட்டி சீராமல் இருக்கிறத கலரி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2-3 ட்ராப் போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணி ஒயிட் கலராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பேனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக உருட்டி பாருங்கள். நல்லா நீங்கள் உருட்டுற ஷேப்புக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இனிமேல் கையில் மட்டும் லைட்டாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்படுற எந்த ஷேப்புக்குனாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். பேடா ஷேப்புக்குனாலும் உருட்டிக்கலாம். நான் அன்றைக்கி சிலிண்டர் ஷேப் மாதிரி பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி வீட்லேயே ரெடி பண்ண டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நல்லா முக்கியம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.